Hi friends, hello, welcome. This is Shivaji. Friends, video paathukku munadi enoda subscribers, viewers, friends, ellarkum en manamanda nandigalai therivichikiren. First of all, oru chinna vishayam unga kooda share pannikiren. Adhaadu nariye per nenchittu irukanga ivanga vandu webinar students ku oru maari vandu vishayam solli kudukranga. Nama YouTube viewers thana namakku oru vishayam solli kudukranga appdi nenchittu irukanga. Friends, அப்படி கிடையாது இப்போ என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்மளோட யூடியூப் வியூவர்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா யூடியூப் வியூவர்ஸ் வந்து ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா ஆஸ் எ மென்டர் நான் வந்து அவங்க சொல்லித்தர ஒரு டீச்சராக நினச்சி பாவித்து பார்க்க சொல்லும் நான் சொல்கிற விஷயம் வந்து அவங்களால ஈஸியாக வந்து டைஜஷன் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும், அவங்கள லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியும். டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த லைவ் மார்க்கெட்டில் ரன்னிங்கில் பேக் டெஸ்ட் கொடுக்குறது, அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு. நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல சொல்ல அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. நார்மலாக ஒரு யூடியூப் ஏன்னா இப்போ வந்து ஒரு என்னுடைய சேனல் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி கோடிக்கணக்கில் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. அப்போ என்ன வந்து மைண்ட் செட் என்ன அப்படின்னா லட்சத்தில் எவனோ ஒருத்தன் யூடியூப் சேனல் போடுறான், அதை பார்த்து நம்ம என்ன என்ன பெருசாக என்ன சொல்லிட போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கிடையாது, நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ டைம் ஃப்ரேம் பற்றி பேசுறது கூட இப்போ இதே டைம் ஃப்ரேம் பற்றி நான் பேசுகிறேன். என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு வந்து பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம். அவங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டைம் ஃப்ரேமுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக மேட்சிங் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் என்ன தான் டைம் ஃப்ரேம் பக்கா மேட்ச் பண்ணி எடுத்தாலும் நீங்கள் அதில் ரெகுலராக ஒர்க் பண்ணலை, அந்த விஷயத்துக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கலை அப்படின்னா உங்களுக்கு பலன் கொடுக்காது. டைம் ஃப்ரேம் அப்படின்றத நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா ஒரு விஷயம் டைம் ஃப்ரேம்னா ஓகே இந்த டைம் ஃப்ரேம்னா நம்ம ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் சொல்கிறாங்க, ஸோ நம்ம ஒன் மினிட்ல வந்து எடுத்து தான் நம்ம ரெகுலராக ப்ராஃபிட் வந்துடணும், மாத கடத்தில் நம்ம ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, இதுக்கு நடுவில் தான் வந்து சைக்காலஜி. எஸ், சைக்காலஜி, பேஷன்ஸ், பொறுமை, என்னென்னா வச்சுக்கங்க. அதோ அந்த விஷயத்தை தவிர்த்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ சார்ட் ரீடிங் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் கற்றுக்கலாம். சார்ட் ரீடிங் எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் எல்லாமே பக்கா சூப்பராக பிளான் பண்ணிடலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் சைக்காலஜி. நீங்கள் ஒரு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறலும் உங்களை என்ன சொல்கிறது அடுத்த லெவல் போக கண்டிப்பாக சான்சஸ் அது. ஓகே, ஸோ சைக்காலஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை தொடர்ந்து 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 அதையே ரிப்பீட் 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 பண்ணிங்கன்னா ஒரு என்ட்ரி அழகாக ஈஸியாக எடுத்து உங்களால் ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்க முடியும். ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் வரல அப்படின்னு அர்த்தம். பதட்டமாக இருக்குது, ப்ராஃபிட் போகுது வருது அப்படின்னு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடுவாங்க, ஒரு நூறுரூபாய் வாங்கிடுவாங்க, ₹105 டார்கெட் வச்சுருவாங்க, ₹92 ஸ்டாப்லஸ் போட்டாங்க அப்படின்னா இந்த ₹103 போகிறதுக்கு போது படாத பாடு போடுவாங்க அவங்க. அவ்வளோ பயம் இருக்கும், ஐயோ திரும்ப வந்துருமோ, தெரியல வந்துருமோ வந்துருமோ வந்துருமோன்னு வாங்க. ஆனால் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா அது 100 98 வந்தால் கூட ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு அந்த 105 போக போகுது அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம நார்மல் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்ன? இப்போது எந்த டைம் ஃப்ரேம்ஸா பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் நம்ம ட்ரேட் எடுத்தால் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிடலாம்? 1 மினிட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லலாம், 5 மினிட்ஸ் எடுத்துங்க, 15 மினிட்ஸ் எடுத்துங்க, இல்லை 10 மினிட்ஸ் எடுத்துங்க, இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேம், இல்லை டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைம் ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கணும். எல்லா டைம் ஃப்ரேமையும் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணுன்ற பிளானை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஒருத்தர் வந்து நீங்கள் 1 மினிட்ல சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு டைரெக்டாக போய்ட்டு 1 மினிட்ல போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, சக்ஸஸ் ரேஷியோ அந்தளவுக்கு வராது. ஏன் அப்படின்னா 1 மினிட்ல வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் இந்த 1 மினிட்ல போய்ட்டு உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிகினர்ஸ் அப்படின்னா ஸோ அந்த பொறுமை வந்து அங்கே ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடும். ஏன்னா ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகுது, ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அந்த கால் மணி நேரம் பொறுமையாக இருக்கிற உங்களுக்கு பேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகிடும்.
அதே நீங்கள் வந்து ஒன் மினிட்ல டேரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது உங்ககிட்ட. ஏன்னா ஒரு ஒன் மினிட்ல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மேலே போவோம் கீழே போவோம் மேலே இப்படி ஒரு என்ன சொல்ற நிரந்தரம் இல்லாமல் ஒரு போயிட்டுருக்கும். அதனால் உங்களால் ஈஸியாக டைஜஷன் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒன் மினிட்ல வந்து சின்ன டார்கெட்டு, சின்ன ஸ்டாப் லாஸ், எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். அதே 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் பெருசாக இருக்கும், டார்கெட்டும் பெருசாக இருக்கும், உங்களுக்கு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ டைம் ஃப்ரேம் அப்படின்றது இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஒன் மினிட்ல வந்து ட்ரேடு, சாரி ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யாரோ சொன்னாங்க 5 மினிட்ஸில் வந்து நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் இருக்கிற ட்ரெண்டு பார்க்குறதுக்காக டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணமாக இருக்கும். அதாவது 15 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ், ஏதோ எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து 10 மினிட்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்கு, சூஸ் பண்ணிக்கோ. ஸோ ரெண்டோட ட்ரெண்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள். இது ரெண்டுமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இதில் 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு என்ன பண்ணணும், நீங்கள் 5 மினிட்ஸில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மார்க்கெட்டு க்ரீனாக போது மேலே போயிட்டுருக்குது, 5 மினிட்ஸ் செட்டப்பில் நீங்கள் இதில் பை பண்ணக்கூடாது. மார்க்கெட் மேபி மேலே போகலாம், உங்களுக்கு என்ன அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக மேலே போட்டோம், நோ ப்ராப்ளம். அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேடு இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேடு இல்லை. ஏன்னா வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண, நீங்கள் பிகைனர்ஸ் இப்போது நான் சொல்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் பார்க்குறீங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணிவிட்டாங்க, நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த மார்க்கெட்டில் வேறு வேறு டேலண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு டேலண்ட், வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறதுக்கும் திறமை இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் அந்தளவுக்கு வருவீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ண சொல்லும், நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் என்ன அவர் டைம் ஃப்ரேம் இருக்குதோ, அது ட்ரெண்டு என்ன சொல்லுதோ, அது கூடவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதாவது உங்களுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் வந்துச்சுன்னா, அந்த செல்லிங்க்கான ஒரு நல்ல ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு சூப்பராக செட்டப் கிடைக்கும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் என்ன நீங்கள் கிடைக்காதுன்னு நினச்சி வருத்தப்படுறீங்க, கிடைக்காததை நினச்சி வருத்தப்படுறீங்க, இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சப்போஸ் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய லாஸ் தடுத்து நிறுத்தப்படும், இன்னும் உங்களுக்கு ட்ரேடு கிடைச்சிருக்காது, உங்களுக்கு ட்ரேடு கிடைச்சிருக்காது. இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன், இப்போ மார்னிங்கில் ட்ரெண்டு கட் ஆனால் சேல் பண்ணுங்க அப்படின்னுவேன். ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகும், இங்கே ஓப்பன் ஆகிட்டு இப்படி போயிட்டுருக்கோம், இங்கே நான் வந்து கட்டானால் உங்களுக்கு சேல் பண்ண சொல்லுவேன், ட்ரெண்ட் ஆனால் மேலே போயிருக்கோம். ஸோ அன்றைக்கி நோ ட்ரேட், அதில் ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தால் மேபி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், ஆனால் கிடைக்கல. ஸோ இட்ஸ் ஓகே, விடுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ என் பக்கத்து வீட்டுக்காரன் சம்பாரிச்சினானு, அந்த யூடியூப் சேனலுக்காரன் 1 லட்சரூபா சம்பாரிச்சு போடுறானு, அவன் டெய்லி சம்பாதிக்கிறானு, டெய்லி சம்பாதிக்கிறானு, இப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு டெவலப் ஆக உங்களை நீங்களே தாத்திக்குவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் மறந்துடுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறத விட உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்குதுன்றது நம்புங்க. நிறைய பேர் அதே நம்பரை மறந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு நான் இன்னொன்று சொல்ல கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவங்க யாரும் கிடையாது. என்னென்னா, அவங்க டேலண்ட் வெளிப்பட கொஞ்சம் நாள் ஆகும், அந்த நாள் பொறுமை வரதுக்காக வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டு கூட வருங்க, அந்த ட்ரெண்டு செல் எடுத்தால் செல் எடுங்க, பை கொடுத்தா பை போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் ரெண்டுமே அப் ட்ரெண்ட் எடுத்தீங்க, 1 ஹவரும் 15 மினிட்ஸும் ரெண்டும் சூப்பராக அப் ட்ரெண்டில் போதுன்னா, நீங்கள் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு டைம் ஃப்ரேமில் ஒன்லி ஃபார் பையிங் செட்டப், ஒன்லி பையிங்காக மட்டுமே வெயிட் பண்ணும், செல்லிங்காக வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், அது ஃபார் எக்ஸாம்பிள் அதானியில் வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து டவுனாக இருக்குது. சார் இங்கேருந்து பையிங் செட்டப் கிடச்சிருக்கு, நம்ம அதில் பை பண்ணலாமா அப்படின்னா நோ. ஆனால் இதில் உங்களுக்கு செல்லிங் செட்டப் கிடைக்குதுன்னா எஸ் சேல் பண்ணலாம், ஏன்னா ட்ரெண்டு டவுனு. ஓகே, ஆனால் இங்கேருந்து பை செட்டப் கிடச்சிருக்கு சார், நோ. ஆனால் இங்கேருந்து சேல் செட்டப் எடுங்க, குட். அதே மாதிரி இங்கே கூட பை செட்டப் இருக்குதா, கேன்சல் பண்ணுங்கள். சேல் செட்டப் கிடைக்குதா, செல்லிங் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மேக்ஸிமம் லைக்ஸ், அட்லீஸ்ட் 1000 லைக்ஸ், ஒரு 50 கமெண்ட்ஸ் போதும். அதாவது வேறு சொன்ன 500 கமெண்ட், 1000 கமெண்ட்லாம் தேவையில்ல, வெறும் 50 கமெண்ட் போதும், 1000 லைக்ஸ் போதும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை லைக்ஸ் எத்தனை கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு. தேங்க்யூ, பாய்.